சவாரிக்கு வரவங்க குடும்ப விஷயத்தை பேசும்போது டிரைவருங்க நாங்கள் காது கேட்காத மாதிரி தான் இருக்கணும். இருந்தாலும் இது பொண்ணு விஷயங்கிறதுனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பரவாயில்ல, சொல்லுமா. அந்த பொண்ணு லேட்டாக வந்தது தப்புதான், நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியில் வந்து இறங்கினா. ரொம்ப பதட்டமாக இருந்தா. அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டப்போ வழியில் ஏதோ அடிப்பட்ட நாய்க்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ளூ கிராஸில் விட்டுட்டு வந்திருக்காங்க. நாய் தானேன்னு சாதாரணமாக நினைக்காம அது மேலே கருணை காட்டின அந்த பொண்ணோட நல்ல மனசை பாருங்க. அம்மா சொன்னாங்க, அலங்காரம் தேவையில்லை, சாதாரணமாக தானே வீட்டில் இருக்க போறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு. அது உண்மை தானே? அலங்காரங்கிற போலித்தனம் தேவையில்லைன்னு அந்த பொண்ணு சொன்னது நல்ல குணம் தானே? அப்புறம் நீங்க உட்காருன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு உட்கார்ந்தத நீங்க ஏன் மரியாதை குறைவா நினைக்கிறீங்க? பெரியவங்க உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்ததா நினைக்கலாம் இல்ல? எல்லாத்துக்கும் மேல நீங்க பொண்ணை பத்தி குறையா பேசும்போது உங்க பையன் முகத்தை கவனிச்சு அவர் முகத்துல வருத்தம் தெரியுது. அதுல இருந்தே அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஏம்பா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்காப்பா? உங்க பையனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வைங்க சார், அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஆமாப்பா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணா தெரியலப்பா. இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா சரியா தான் இருக்கு, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் அப்படிதான் தோணுதுங்க. அப்புறம் என்னம்மா, வீட்டுக்கு போனதும் முதல்ல போனை போட்டு நல்ல முகூர்த்த நாளா பாருங்கன்னு சொல்லிடுவோம். சரிங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை தேர்ந்தெடுக்க வழி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்த முதல் சவாரியே ரொம்ப நல்ல விஷயமா நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்னால ஒழுங்கா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இந்த சரியன் போலீஸ்காரங்களே நமக்கு ஆப்போசிட்டா திருப்பி விட்டுட்டானே செல்வம். என்னத்த பண்ணானோ என்னத்த பேசினானோ, இப்படி போலீஸே தசை திருப்பி விட்டுருக்கான். இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணியே ஆகணும் செல்வம். யார் என்ன பார்த்தாலும் ஏதோ கேவலமா பாக்குற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனா அந்த சரியன் நீ ஏன் இப்படி லூஸ் மாதிரி நடந்துக்கிறான்? ஆமா, இதே நீ என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா சரியன் இப்படி எல்லாம் நடந்திருப்பானா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல உனக்கு என்ன அக்கறைன்னு சொல்லி பொது மனுஷங்களே அவனை விரட்டி விட்டுருக்க மாட்டாங்க. நானா கட்ட மாட்டேன்னு சொல்றேன். அர்ச்சனா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கழுத்து போட்டா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவ போட மாட்டேன்ட்டா. சரி, அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு அவங்க அம்மா வந்து இடைஞ்சலா இருந்தாங்க. மொத்தத்துல இந்த அர்ச்சனா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கழுத்து போடாதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல கொஞ்சம் கழுத்து போடணும் சார். சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? இப்போ நீங்கள் செழியன் மேட்டரும் டைவர்ஸ் விஷயமா தானே பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், இந்த அர்ச்சனை மட்டும் டைவர்ஸ் நோட்டீஸில் கழுத்து போட்டுருந்தா இந்த செழியன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறான். செழியன் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸே மேடமை பற்றி துருவி துருவி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கே கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இல்லை சார், அதுக்கு ஏதாவது முதல்ல ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்தாகணும் சார். இல்லைனா அந்த செழியனோட ஆட்டம் ரொம்ப ஓவர் ஆகிடும். செல்வம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அர்ச்சனா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலங்கிறது தானே இப்ப பிரச்சனை. அதனால அர்ச்சனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி கோர்ட்ல நீ கேஸ் போட்டா என்ன? என்ன வளர்றியா? நீயும் நானும் சேர்ந்து வாழறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுவேன்னு பார்த்தா நானும் அர்ச்சனா மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்ல செல்வம், அர்ச்சனாவுக்கு மனசளவுல கூட உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்ல. இந்த சமயத்துல அர்ச்சனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீ கேஸ் போட்டேன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்கல்ல. இதுவும் நல்ல யோசனை தான். இது எனக்கு தோணாம போயிருச்சே. சரி, அப்ப உடனே கேஸ் ஃபைல் பண்ணிடலாமா? ஆஹா, இவ ஏடா கூடமா ஐடியா கொடுத்துட்டாளே. இதை எப்படியாவது தடுக்கணும். என்ன பண்றது? என்னடா வாசு, நந்தினி சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்குல்ல? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சார். என்ன சந்தேகம்? மேடம், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அர்ச்சனானியோட நோக்கமே நீங்க சாரோட சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதா. இந்த நேரத்தில் நீங்க கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணீங்கன்னா ஒருவேளை அவங்க சாரோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் உங்களோட நிலைமை. இன்னொரு படி மேல போய் நந்தினிங்கிற கேரக்டரை என் புருஷனோட வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தினா கண்டிப்பா அவர் கூட சேர்ந்து வாழறேன்னு அவங்க கோர்ட்ல சொல்லி கோர்ட்டும் அதை அப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டரை உங்களால மீற முடியாதுல்ல மேடம்? உங்க நிலைமை இன்னும் மோசமாயிடுமே. எனக்கு என்னமோ இது சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் தோணுது. வாசு சொல்றதும் கரெக்ட் தான். அர்ச்சனா என்ன வேணாலும் செஞ்சாலும் செய்வா. சார், அதனால டைவர்ஸ் மேட்டரை விட்டுட்டு செழியின் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரேன் சார். வரேன் மேடம். சொல்லு வாசு, அவங்க ரெண்டு பேர் என்ன மனநிலையில இருக்காங்க? அது வந்து ஓ அப்படியா? அப்ப அந்த அதிரடி விஷயத்தை நடத்திட வேண்டியதுதான். ஓகே. மகேஷ், அவர் கராரான பார்ட்டி தான், அதனாலதான் ஒன்னு அனுப்புறேன். சரி சார். நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்க, ஓகேயா? சரி. அவர் முன்ன பின்னதான் இருப்பாரு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க. பார்த்து நடந்துக்கிறேன் சார். வரேன் சார். நீ சவாரி போன கஸ்டமர்ட்ட இருந்து போன் வந்ததுமா? அவங்க உன்னை பத்தி தான் பேசினாங்க. சவாரிக்கு போகும்போது கஸ்டமர் கிட்ட சொந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இது ஒரு பொண்ணு விஷயம், அதனாலதான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். இதுக்கு எதுக்குமா நீ வருத்தப்படுற? அவங்க எதுவும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ நல்லதுதான் பண்ணேன்னு பாராட்டினாங்க. ஆமாமா, பொண்ணு பார்க்க போன இடத்துல குழம்பி போயிருந்த அவங்க மனசை தெளிவுபடுத்தி ஒரு நல்ல மருமக கிடைக்க வழிகாட்டினேன்னு உன்னை பாராட்டிதாமா பேசினாங்க. நான் கூட இந்த டிரைவர் வேலைக்கு லேடிஸ் எல்லாம் சரிப்பட்டு வருவாங்களான்னு பயந்தேன். ஆனா முதல் சவாரியிலேயே கஸ்டமர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டமா. இது உனக்கு மட்டும் பெருமை இல்லமா, நம்ம கம்பெனிக்கே பெருமை. பாத்தீங்களா, இப்பவாது ஒத்துக்கிறீங்களா பெண்கள் சாதிக்க பிறந்தவங்கன்னு? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். அம்மா, உனக்கு நாங்க பேசுனதை விட அதிகமா சம்பளம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி சார். இத பாரு அர்ச்சனா, இந்த வேலைக்கு வந்ததுக்கு உங்க அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க கிட்ட சம்பள உயர்வை பத்தி சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்து போ. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க சார். கலெக்ஷன் என்ன பணம்? ஓகே, இந்தாங்க சார். வர சார், வரேன். ஆமா, பேசி தீர்த்துக்கலால, முதல்ல நீ இறங்கி வாழ முடியாது சார். நான் கீழே இறங்கி வர மாட்டேன், எனக்கு என் நந்தினி வேணும். முதல்ல நீ இறங்கல, எதுவா இருந்தாலும் நந்தினி கிட்ட பேசி தீர்த்துக்கலால. நான் கீழே வந்தா நந்தினியை நான் மறக்கணும்னு ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பீங்க. நந்தினி வந்து என் கூட வாழ்றேன்னு சொல்லணும். அப்பதான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்லனா நான் இங்க இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவேன். யோ, அவசரப்படாதயா, அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டல, எல்லாம் அவர் பாத்துவாரியா, கீழே இறங்கி வாயா. யார் அந்த நந்தினி? இவன் ஒன் சைடு லவரா? இவன் தாலி கட்டின பொண்டாட்டியா? பொண்டாட்டிய சேர்த்து வைக்க சொல்ல இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றான். இன்ஸ்பெக்டர் சார், என்ன யோசிக்கிறீங்க? என் நந்தினியை நீங்க என் கூட சேர்த்து வைக்க போறீங்களா, இல்ல நான் இங்க இருந்து கீழே குதிச்சு சாகவா? நான் குதிக்க கூடாதுன்னா நந்தினியை என் கூட சேர்த்து வைங்க. என் நந்தினியோட என்ன சேர்த்து வைங்க. நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் வாக்கு கொடுத்தாதான் நான் இங்க இருந்து கீழே இறங்குவேன். அவரை சொல்ல சொல்லுங்க. விடுறேன் விடுறேன்னு சொல்லி ஏன் உசுர வாங்காதல? எத்தனையோ காதல் சோடிகளை சேர்த்து வச்சிருக்கேன், பிரிஞ்சு போன எத்தனையோ புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வச்சிருக்கேன். நீ பைய கீழே இறங்கி வாழ, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்ல சார், நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு அந்த நந்தினியை பத்தி சரியா தெரியாது. அவ ரொம்ப பிடிவானக்காரி. முதல்ல என் விருப்பத்துக்கு சம்மதம் சொல்ல சொல்லுங்க. அவளை இங்க வர சொல்லுங்க சார், அப்பதான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்ல உயிரை விட்டுருவேன். ஏலை, உயிரை விட்டுருவேன்னு ஏன் உயிரை வாங்குறீல? என் சொத்து பத்து, பதவி, அதிகாரம் எல்லாத்தையும் நந்தினி கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அவளுக்கு கட்டுப்பட்டு பூனை குட்டியா வாழ சம்மதிக்கிறேன் சார். முதல்ல நந்தினி இங்க வர சொல்லுங்க சார். நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் தான் அப்ப புரிஞ்சுக்காம அவளை தூக்கி போட்டுட்டேன் சார். என்னவே இது? முதல்ல பிடிவாதக்காரனா இப்ப ரொம்ப நல்லவங்கறா, ரொம்ப குழப்பறாவே சார். இவருடைய இந்த தற்கொலை முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு ரொம்ப நல்ல மனுஷன்தான்மா. டைவர்ஸ் ஆன பொண்டாட்டி கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். இவரை புருஷனா அடையறதுக்கு அந்த அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நந்தினி இடத்துல நான் இருந்தா சந்தோஷமா சம்மதம் சொல்லிருப்பேன். இவர் மேலேயே தப்பி இருக்கதா செய்யுது. இவர் திருந்தி வாழ்றேன்னு சொல்லும் போது இன்னொரு வாய்ப்பு கொடுத்துதானே ஆகணும். இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு சொல்லி டவர் மேல ஏறிக்கிட்டு மிரட்டவனா சுட்டு தள்ளனையா? செல்வா, நான் அதுக்காக தான் சொல்றேன். நந்தினி, நீ சொல்றதுல இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர் எதுக்காக ஃபோன் பண்றாரு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், நாங்க எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவன் டவர்ல இருந்து கீழே இறங்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் மேடம். தயவு செஞ்சு நீங்க நேர்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். ஐயோ, என்னால எல்லாம் வர முடியாது சார். நான் மீடியா பர்சன் கிட்டே தெளிவா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க வாங்க மேடம். அவன் கீழே இறங்குனதும் அவனை பிரிச்சு மேஞ்சிரேன். நந்தினி என்ன சொல்றாரு? அவனுக்காக என்ன ஸ்பாட்டுக்கு வர சொல்றாரு. இது சரியா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம உயிரை? இன்ஸ்பெக்டர் சார், என் நந்தினி வராளா இல்ல நான் குதிக்கட்டா? ஏலே, அவசரப்படாதல, பேசிக்கிட்டு இருக்கல. மேடம், நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அவன் விருப்பத்துக்கு சம்மதம்னு போன்லயாவது சொல்லுங்களேன். அவனை கீழே இறக்கிட்டு அப்புறம் அவனுக்கு வச்சுக்கிற கச்சேரி. பிளீஸ், தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுங்க மேடம். சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன் சொல்றேன். ஏய், உன் விருப்பத்துக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்களே, போன்ல ஸ்பீக்கர்ல போறேன் கேளு. சரி, என்னோட விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். முதல்ல அவரை கீழே இறக்க சொல்லுங்க. தேங்க்ஸ் மேடம். அதான் சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, இறங்கி வாழ. நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றோம், உனக்கு கேட்கல. நீங்க எல்லாரும் தான் சாட்சி. உங்களை நம்பிதான் நான் கீழே இறங்குறேன். இத வர 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 பார்த்து பார்த்து மெதுவா இறங்கல. மெதுவா மெதுவா இறங்க. வர சார், நான் வர. என்ன செல்வம் யோசனையா இருக்க? எல்லாம் உன் விஷயமா தான். ஏ விஷயமாவா? போலீஸ் கேட்டுக்கிட்டதால அந்த செடியனோட கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லி. செடியன் விஷயமாவா? அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த நேரத்துல அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக போலீஸ் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவன் கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த லூஸ் ஒருவேளை நேரா வீட்டுக்கு வந்து என் கூட வா நந்தினின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி எல்லாம் வந்து கூப்பிடுவானா என்ன? கண்டிப்பா கூப்பிடுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னல, என் கூட வா நந்தினி, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய், நீ எப்படி உள்ள வந்த? என்ன சார் நீங்க இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அதே மயக்க மருந்து, அதே கர்ச்சீஃப், சேம் ஸ்டைல். நந்தினி வா போலாமா? நான் கார்ல தான் வந்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா நம்ம கோயம்புத்தூர் போறோம். காலையில கோயில வச்சு உன் கழுத்துல நான் மறுபடியும் தலை கட்ட போறேன். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதா ஒரு ரிசப்ஷன். ஓகேவா? வா போலாம். என்ன அறிவு இருக்கா உனக்கு? ஏதோ போலீஸ்காரங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக பாவப்பட்டு உன் உயிரை காப்பாத்துறதுக்காக சம்மதம் சொன்னேன். அத நம்பிக்கிட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு முதல்ல வெளியில போ. அப்போ நீ நிஜமா சொல்லியா? நிஜமா சொல்றதுக்கு நான் என்ன மெண்டலா? அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. எப்பவுமே கரெக்டா இருக்கணும். என்ன மெண்டல்னு சொல்றியே? நீதான் மெண்டல் மாதிரி பேசுற நந்தினி. என்ன செல்வம் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறேன்? அடிச்சு வெளியில விரட்டு. அடிச்சு விரட்டுறதா? என்ன நந்தினி கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம பேசிட்டு இருக்க? செல்வம் சார் நீங்களும் தான் சாட்சி. மீடியா, பிரஸ், பப்ளிக் எல்லாம் பார்க்க நந்தினி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை மெகாஃபோன்ல எல்லாருக்கும் முன்னாடி என்ன கேட்க வச்சாங்க. அது டிவில எல்லாம் கூட வந்தது சார். அப்ப சொல்லிட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்களே நியாயத்தை கேளுங்க சார். என்ன சார் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டீங்க? டேய் கொன்றுமா உன்னை. நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன். விட்டானுமோ ஓவரா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பேசுனேன் குழி தோண்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. வாட் இஸ் திஸ் செல்வம்? என்ன லோக்கல் ரவுடி மாதிரி பேசுறீங்க? லோக்கல் ரவுடி தான்டா. ரோட் ஓரமா பிளாட்ஃபார்ம்ல ஸ்பேனர் பிடிச்ச கை தான் உடனே தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். நந்தினி பாத்து நந்தினி செல்வம் எப்படி பிகேவ் பண்றாருன்னு நீ சொல்லு நந்தினி. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் நந்தினி. நீ சும்மா சொன்னா அதனால தாங்க முடியாது நந்தினி. நீ இல்லனா நான் நிச்சயமா செத்துறேன் நந்தினி. ஐயோ செத்து தொலை. என்ன வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? போலீஸ் வேண்டி கேட்டுக்கிட்டதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறதா சொன்னேன். ஆனா அந்த மாதிரி என்ன துளி கூட என் மனசுல கிடையாது. சாவட்டோன்னு விட்டு தொலைச்சிருக்கணும். இங்க பாரு நந்தினி அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். இங்க பாரு நான் செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேண்டாம் நந்தினி. அப்புறம் நான் செத்துருவேன் நந்தினி. ஐயோ செத்து தொலை. நான் நிஜமாவே செத்து போடுவேன் நந்தினி. அவதான் செத்து தொலைன்னு சொல்றாளே. போடா போய் செத்து தொலை.